நாம் இன்றைக்கி வந்து குட்டியான பேக்கில் எவ்வளோ ஜாமான் வைக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து குழந்தை வச்சுருக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து குழந்தை வச்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து குட்டியோன்னு நிறைய ஜாமாவை எப்படி ஒரு குட்டியோண்டு பேக்கில் வைக்கலான்னு காட்டுறேன். பாருங்கள், இதாங்க என்னோடய ஹேண்ட்பேக்கு. இந்த ஹேண்ட்பேக்கில் நான் எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். அதுவும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸான திங்ஸ் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா என்னோடய முதல்ல வந்து நம்ம பேகு வாங்குறது வந்து சில பேருக்கு வந்து பெரிய பேக் வாங்க பிடிக்கும், சில பேருக்கு சின்ன பேக் வாங்க பிடிக்கும். பட் ஆனால் திங்ஸ் வந்து நிறையா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக குழந்தைங்க உள்ளவங்க பேக் வந்து பெருசாக வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க சின்னதாக பேக் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோ நிறையா வச்ச பேக்காக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து ரோ வச்ச பேக்லாம் வாங்க சொல்கிறேன்னுச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய திங்ஸ் வைக்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபஸ்ட் ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய வந்து நான் வந்து ரெண்டு ரோ வச்சுருக்கேங்க. ஒன்று வந்து எனக்காக, இன்னொன்று வந்து குழந்தை நான் வச்சுருக்கிறதுனால குழந்தைக்காக ஒரு ரோ கண்டிப்பாக வந்து அவனுக்காக ஒதுக்கிடுவேன். அவனோட திங்ஸ் நான் அங்கே வச்சுருவேன். இந்த ரோவில் என்னோடய திங்ஸ் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணேன்னா ஓப்பன் பண்ண பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு பர்ஸ் வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். பார்த்திங்கன்னா அதில் வந்து சீப்பு, மேக்கப் பாக்ஸு, இப்படிங்க ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சீப்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பு கிட்டு குட்டியோண்டா பசங்க நமக்கு ஹேண்ட்பேக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். சீப்பு வந்து லிப் பாம்மு பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஜஸ்ட் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஹேர் கிளிப்பு வேணும்னா ஹேர் கிளிப்பு, இது என்னது இயரிங்க. சப்போஸ் வந்து நம்ம இயரிங் காணா போச்சுன்னா இன்கேஸ் இதுக்கும் வச்சுருக்கேன். வந்து நான் நிறைய அந்த மாதிரி கலர் கலர் இயரிங்ஸ் போடுவேன். அதோடய திருவாணி காணா போச்சுன்னா அதுக்குன்னு நான் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஐலைனருங்க. இது பார்த்திங்கன்னா தலைக்கு வைக்கிற பின்னு தான், அதோடய லப்பர் பேண்டு. பார்த்திங்கன்னா லிப் லைனரு. இது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு. இது வந்து ஹேர்பின் பாருங்கள், ஹேர்பின்னு ரெண்டு மூணு பாருங்கள். ஊக்கு முத கொண்டு வச்சுருப்பேன். ரொம்ப சேஃப்டி பின்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நான் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேங்க. இந்த பாருங்கள் கலர் ஹேர்பின்னும் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எப்படி நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு யார்ட்டையும் நமக்கு அவசரத்துக்கு உதற பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக முடிஞ்சது. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் உள்ளக்க ஒரு ஜிப் இருக்குது, அங்கே எங்கே என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த ஜிப்லேருந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா ஹெட்ஃபோனுங்க. ஹெட்ஃபோன் நமக்கு எப்போவுமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லானது. ஸோ வந்து நம்ம வந்து ப்ரைவசியாக நம்ம வந்து கேட்கறதுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் ஆகும். அதனால் வந்து நான் எப்போவுமே ஹெட்ஃபோன் வந்து நான் பேக்கில் வச்சுருப்பேன். அதாவது இதில் தாங்க என் ஃபோன் வச்சுருப்பேன். ஃபோனும் நான் இங்கே தான் வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா கர்சிப்பு, நமக்கு ஸ்வெட்டிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கர்சிப் தேவைங்க. அதனால் வந்து டெம்பரவரியாக நான் ஒரு கர்சிப் அதில் வச்சே இருப்பேன். வேறு என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதில் ஃபோன் வச்சுருப்பேங்க, அவ்வளோதான். நம்மளோட சேஃப்டிக்குள்ளது அவ்வளோதாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிப்பில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வந்து நான் எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு கீ செயின் வாங்கி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுமாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், கிளாஸியாக இருக்குங்க. இது பாருங்கள், இது எல்லாமே என்னோடய பேபியோட திங்ஸ் தான். இந்த பாருங்கள் என்னோட பேக்காக நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். பாருங்கள் அவனோட போர்டு பாக்ஸு எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு டவலு, குட்டியோண்டு டவலு, வாய் துடைக்கிறதுக்கு இதுக்காச்சும் யூஸ் ஆகும். தென் வே இது என்னன்னு பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு அந்த ஸ்நாக்ஸுங்க, குக்கீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு சின்ன கொடுக்கறதுக்கு. இது பாருங்கள் சர்லாக்கு, சாப்பாடு கொடுக்க முடியாத டைத்தில் நம்ம வந்து சர்லாக்கு செட்டுன்னு போட்டு கொடுத்துடலாம். ஸோ செர்லாக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறதுங்க. சாப்பிடும்போது நம்ம கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது.
பார்த்தீங்கன்னா ரெண்டு பேம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பார்த்தீங்கன்னா வைப்ஸுங்க, பேபி வைப்ஸு. சட்டுன்னு அவங்க மோஷன் போச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு வைப்ஸு. இது பார்த்தீங்கன்னா டைப்பர் க்ராஷ் க்ரீமு. பாருங்கள் ட்ரெஸ்ஸு, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸுங்க. எதுக்குமே எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு செட்டு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுக்கணும், போட்டு போடுறது நம்பி. அதுவும் சின்ன குழந்தைங்கள்கிட்ட அது ஆகவே ஆகாது. அதனால் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு. பார்த்திங்கன்னா ஸ்பூனுங்க, அந்த வந்து சரலாக்கு விட்டுருந்தா ஸ்பூன் வேணும் இல்லையா, அதனால் ஸ்பூனு. இந்த பாருங்கள் இந்த கேப்பில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ வந்து நான் நிறையாவே வச்சுருப்பேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சடால்னு கேட்குறது டிஷ்யூ தான். ஸோ டிஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்யூ வச்சுருப்பேன். இந்த ரோ ஃபுல்லாகவே டிஷ்யூ தான். தென் இன்னொரு ரோ இருக்குது. இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்ஸுங்க, குழந்தைகள் உள்ள பேபி பட்ஸு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. வேறு என்ன, அவ்வளோதான். இந்த ரோ ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. அந்த ரோ ஃபுல்லாக குழந்தைக்குள்ள சாமான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த ரோ இருக்குது. இதில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள், என்னோடய பர்ஸ் வச்சுருக்கேன். பர்ஸ் பாருங்கள், பர்ஸ் வச்சுருக்கேன். பர்ஸோடு சேர்த்து ஒரு பென்னும் வச்சுருக்கேங்க. அவசரத்துக்கு நம்ம டக்குன்னு போய் யார்ட்டையும் கேட்கக்கூடாது, அதனால் நான் ஒரு பென்னு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பர்ஸு இதான் என் பர்ஸு. சேம் கலர்லேயே வாங்கியிருக்கேன், ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பர்ஸ்லேயும் பாருங்கள் ரெண்டு ரோ வச்சு பர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்பேசியஸாக இருக்கும், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய ஐடி கார்ட்ஸ் இருக்குது, பார்த்தா ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்குது, சம் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறையா கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே ஒரு ரோவில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோ ஃபுல்லாக அதுக்கு தாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் இருக்குது. இந்த ஜிப்பில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள், நல்லா வந்து இது சில்ட்ரெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீஸில் போட்டு வச்சுருவாங்க, ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவு, சாரி இது வந்து அடாப்டருங்க. நம்ம எந்த ஒரு சார்ஜர்லேயும் இது போட்டுக்கலாம், நம்ம செட் ஆகிறதுக்கு இது இல்லைன்னா. அதனால் நான் வந்து இந்த மாதிரி அடாப்டர் வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இந்த சைடு. நான் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லுக்கு இந்த இது வச்சுருக்கேன். இது வந்து சென்ட் ஸ்மெல் இருக்குங்க, அதனால் வச்சுருக்கேன். அப்படி இது இல்லாட்டினா நீங்கள் அந்தருண்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டிங்கன்னா, பேக்லேயும் எடுத்து போட்டிங்கனாலும் ரொம்ப நல்ல வாசமாக இருக்குங்க. அதே மாதிரி பர்ஸில் போட்டிங்கன்னா பர்ஸ் ஓப்பன் பண்ணுறப்பயே வாசம் தூக்கும். இப்போ இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சைடு பாருங்கள், நான் இந்த ரோஸில் வந்து இந்த மாதிரி பணமாக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க என் பர்ஸில். ரெண்டு சைடும் யூஸ்ஃபுல்லானதாக வச்சுருக்கேன். தென் இங்கே பாருங்கள், இங்கே என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பவர் பேங்க்குங்க. பவர் பேங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல், நமக்கு எப்போவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. யார்ட்டையும் கேட்க தேவையில்லை, நமக்கு அர்ஜென்ட்டாக ஏதாச்சும் சப்போஸ் அது நின்று போச்சுன்னா தேவையில்லையா, அதனால் நான் வந்து பவர் பேங்க் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள், இது சும்மா டிசைனுக்காக கொடுத்துருக்காங்கங்க, அதனால் அதனால் ஒன்றும் இல்லை. சைடில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ வச்சுருக்கேன். ஹேண்ட் டிஷ்யூ, நிறையா ஹேண்ட் டிஷ்யூ இருக்கும், ரிஃப்ரெஷிங் டிஷ்யூ. என்னாச்சும் சாப்பிட்டுட்டு ஸ்மெல் அடிச்சிச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக ரிஃப்ரெஷிங் டிஷ்யூ வச்சுருக்கேன் கை துடைக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு, குழந்தைங்க வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் சாக்லேட்ஸு நமக்கும் சரி, சப்போஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள், எல்லாமே ரிஃப்ரெஷிங் டிஷ்யூ தான். ரெண்டு மூணு வச்சுருக்கேன். இது பாருங்கள் மிரர், இது பார்த்திங்கன்னா மிரரு, நமக்கு எப்போவுமே யூஸ் ஆகிற ஒரு பொருள் இல்லை மிரரு. ஸோ வந்து மிரரு வச்சுருக்கேன், அதுவும் லேடிஸ்க்கு சொல்ல வேண்டாம். ஸோ அதனால் வச்சுருக்கேன். இங்கே சம் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேங்க, ஜெம்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, இது ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான். அதே இந்த சைடு என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள், இந்த சைடு என்ன வச்சுருக்கேன்னா முக்கியமான பொருள் வச்சுருப்பேன். ஸோ பார்க்கலாம்,
பார்த்திங்கன்னா சிவிங்கம் நமக்கு பபுள் காம் எப்போவுமே யூஸ் ஆகும். அதனால் அந்த சிவிங்கம் பார்த்திங்கன்னா தைலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸுங்க. அது வெளியே எடுத்துகிட்டு போகும்போது தலைவலி எப்போவுமே ட்ராவல் பண்ணுறப்ப சிரிக்கிறப்ப தலைவலியும் வரும். அந்த சமயத்தில் நமக்கு கை கொடுக்கறது வந்து தலைவலி தைலம் தான். ஸோ வந்து தலைவலி தைலம் எப்போவுமே கூட இருக்கும் பேக்கில். என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ஸுங்க, குழந்தை வச்சுருக்கிறதுனால நான் வந்து விக்ஸு எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் கோல்டுகள் பிடிச்சிச்சின்னா அவனுக்கு தடவத்துக்கு. வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு தைலம் ஜெண்டு பாம் அமேசான் இது இதுவும் எதுக்கு வச்சுருக்கேன்னா நம்ம தலைவலிக்கிட்டாங்க. ஒன்றுக்கு ரெண்டாக வச்சுருக்கேன் தைலம். இங்கேயும் சம் சாக்லேட்ஸ் கிடக்கு, சுவிங்கம் கிடக்கு, அவ்வளோதாங்க. இதில் ஒன்றும் இல்லை, அவ்வளோ தான் என்னோடய ஹேண்ட்பேக்கு. என் ஹேண்ட்பேக்கில் பாருங்க, அப்புறம் ஹேண்ட்பேக்கில் என்னோடய இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம வைக்கிறதுல தான் இருக்குது எந்த ஒரு பொருளும். நீங்கள் இதை வந்து நாலாம் அடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ஈஸாக இருக்கும். இப்போ நான் எப்படி வைக்கிறதுன்னு ஒரு சில திங்ஸ் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பாருங்கள் நான் எப்படி வைக்கிறதுன்னு வச்சு காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தனி ரூல்லையே வச்சுக்கலாம். அழகாக இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அடைக்காமல் இருக்கும். தென் இது பார்த்தீங்களா, இது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்பேசியஸாக எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஓரமாக வச்சுட்டிங்கன்னா, இது ஓரமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இது பாருங்கள், இதை எடுத்து நான் இந்த ஓரத்தில் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நடுப்பான நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த மாதிரி திங்ஸ்லாம் என்ன செய்கிறீங்க, சைடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைடில் வச்சுருங்க டிஷ்யூலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீட்டமாக உள்ள திங்ஸ் எல்லாம் இந்த ஸ்பேஸ் அடிச்சுருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பேக் வந்து ஸ்டிப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் என்ன செய்கிறீங்கன்னா நம்ம பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த பாக்ஸு கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நான் இந்த சைடில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்படி வைக்கிறேன். இந்த பொசிஷனில் வச்சால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ வந்து அந்த பொசிஷனில் வைக்கிறேன். இது பாருங்கள், இதை வந்து இப்போ நான் இதே பொசிஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அழகாக ஆயிடுச்சு. பாருங்கள் நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ வந்து இது இடையிலையே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உண்டானது இதையும் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இதையும் நானே இங்கேயே வைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு உள்ள திங்ஸ்லாம் அழகாக வந்து உங்களுக்கு அடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு, ஸ்பேசியஸாகவும் கிடச்சிருச்சு. அந்த ரோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கர்சிப்பு என்னோடது. ஸோ என்னோடய ரோவில் வைக்கிறேன். இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கவும் வசதியாக இருக்கும், உங்களுக்கு ஸ்கிப்பாகவும் இருக்கும், பேக் பார்க்குறதுக்கு இது இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மிர்ரரு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சைடு ஜிப்பில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாக்லேட்ஸு இந்த மாதிரி வந்து தைலம் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இந்த ஜிப்பில் நான் வைக்கிறேன். சாப்பிட்ற பொருள்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ இந்த ஜிப்பில் இந்த மாதிரி வைக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளுடைய பேக் ரெடி ஆகிட்டு. இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.